ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐட் டாக்கீஸ். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிற படம் அமேசான் ப்ரைமில் இன்னைக்கு ரிலீஸ் ஆன சாணி காகிதம். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் வந்து இந்த படத்தோட காஸ்டிங் தாங்க. குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கும் செல்வராகவனும் படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வர வராங்க. ஸோ அவங்க தான் இந்த மொத்த படத்தையும் ஒரு ஷோல்டரில் வந்து தூக்கிட்டு போகிறதுன்னு சொல்கிறான். ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலு. குறிப்பாக கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து நடிகை திலகத்துக்கு அப்புறம் ஒரு ஆப்டான ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க. எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அந்த கொடூரமாக அவங்க கொலை பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பக்காவும் நடிச்சிருக்காங்க. செல்வரங்கன் அவர்களும் அவரோட நடிப்பில் வந்து பட்டையை கிளப்பிட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான நடிப்பு. சில இடத்துல ரொம்ப யதார்த்தமாக, சில இடத்துல ரொம்ப குழந்தைத்தனமாலாம் நடிச்சிருப்பார். சூப்பர். இவங்க ரெண்டு பேரை தவிர நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அது வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை சின்ன சீனில் வர சொடலா கேரக்டர், எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெர்ஃபெக்ட் காஸ்டிங் சொல்லலாம். இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம் பாராட்டியாகணும். அது கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், அந்த லொக்கேஷன் சூஸ் பண்ண விதமாக இருக்கும், எல்லாம் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து நைட்டில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பக்காவான லைட்டிங் வச்சு ரொம்ப அற்புதம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஃபைட் சீக்வன்ஸை கோரியோகிராஃப் பண்ண அந்த ஃபைட் மாஸ்டரையும் பாராட்டுக்கள். இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட கதை களமும் ஸ்க்ரீன் பிளேயும் தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இது ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒரு கதை தான். நம்ம 1980s நடக்கிற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆகுது. ஆனால் 1950s பல மொழிகளில் நம்ம இந்த மாதிரி கதைகள் ரிவெஞ்ச் ட்ராமா பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு அந்த ப்ரெடிக்டபிலிட்டி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் லேக் அங்கங்கே வந்துட்டு போச்சு. ஸோ அதுவும் இதோட பெரிய மைனஸ் தான். ஸோ இந்த ஸோ முதல்ல இந்த படம் பார்க்கலாமா பார்க்கலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட டைரக்டர் ராக்கி படத்தில் எப்படி இரத்த காட்சிகள் ஜாஸ்தியாக இருக்கோ அதே மாதிரி இந்த படத்துலையும் இரத்த காட்சிகள் எல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ குழந்தைங்க பார்க்குறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ புதுமை விரும்புகிறவங்களுக்கும் இந்த படம் பெருசாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஓவராலாக ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படம் உங்களுக்கு ஒன் டைம் வாட்ச் மாதிரி தான் தோணும். ஸோ இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூவை கீழே எழுதுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு மூவி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.